நம்முடைய மருத்துவர் ஆர்ஜி ஆர் கோவிந்தசாமி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய தம்பியாக, உங்களுடைய பிள்ளையாக பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவர் திமுக மேடையில் இருக்கின்றார்கள். இந்த தேர்தல் விவசாயிகளுக்கும் முதலாளிகளுக்கும் நடக்கின்ற ஒரு தேர்தல், ஒரு போர். நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம், விவசாயிகள் பக்கம்தான். அது வெறும் பணம் மட்டும்தான் இருக்கிறது, குணம், பாசம், பண்பு, நட்பு, வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் எங்கள் பக்கம் இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். திமுகவில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் வடசென்னை ஆற்காடு வீராசாமி முன்னாள் அமைச்சர் அவருடைய மகன் கலாநிதி, மத்திய சென்னை முரசொலி மாறன் அவர்களுடைய முன்னாள் அமைச்சருடைய மகன் தயாநிதி மாறன், தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் தங்கப்பாண்டியனுடைய மகள் தமிழச்சி, கள்ளக்குறிச்சியில முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன் தேவசிகாமணி, வேலூர்ல முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் கதிர், தூத்துக்குடியில முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய மகள் கனிமொழி. இப்படி முன்னாள் அமைச்சர் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் திமுகவில் சீட்டு. இல்ல ஜகத் ரட்சகன், டிஆர் பாலு போன்ற பெரிய சாராய வியாபாரிகள், மது ஆலைகள் உரிமையாளர்களுக்கு சீட்டு. இல்ல ரமேஷ் போன்றவர்கள் பணம் மூட்டை வைத்து அங்கே தலைமையில சென்று 25 ரூபாய் கட்டி சீட்டை பெற்ற இது வேட்பாளர். இவர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார்? உங்களுக்கு அவருக்கு அரசியல் தெரியுமா? உங்களுடைய பிரச்சனைகளை தெரியுமா? இருக்க சிறைக்கு சென்றிருக்கின்றார்களா? எதுவுமே இல்லையே. ஆர்ஜி அவர்கள் இந்த மாவட்டத்தில் உள்ள அக்கு வேறு, ஆணு வேறு எல்லாமே தெரியும். எல்லா பகுதியிலும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார், நாங்கள் வெற்றி பெற்றால் நீட்டை ரத்து செய்வோம் என்று. ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைய முன்தினம் அவர்கள் சொல்கின்றார், நாங்கள் வெற்றி பெற்றால் நீட் தேர்வு இருக்கும், ஆனால் மாநிலங்களில் நீட்டுக்கு பதிலாக வேற பேர்ல நீட்டு நடத்துவோம். இப்படி ஒரே கட்சியில், ஒரே கூட்டணியில் முரண்பாடான கருத்து. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்கள் கேரளாவிலே ராகுல் காந்தி போட்டியிடுவதை, வயநாட்டில் போட்டியிடுவதை கம்யூனிஸ்ட் கட்சியில் கடுமையாக எதிர்க்கின்றார்கள். நாங்கள் ராகுல் காந்தியை தோற்கடித்தே தீர்வோம் என்று கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உறுதியெடுத்திருக்கின்றார்கள். அதே கம்யூனிஸ்ட் இங்கே காங்கிரஸ் வாங்க பழகலாம், நல்லா பழகலாம் வாங்க. இப்படி முரண்பாடான கருத்துக்கள் உள்ள கூட்டணி அந்த கூட்டணி. ஸ்டாலின் அவர்களே, இன்று நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை அனிதாவின் மரணம், அனிதாவின் மரணம் பத்தி பேசுகிறீர்களே. இந்த அனிதா மரணத்திற்கு காரணமே நீங்களும் காங்கிரசும் தான் காரணம். காரணம் நீங்களும் காங்கிரசும். நீங்களும் காங்கிரஸ் தான் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது. 2011-12 ஆம் ஆண்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே தான் முதல் முதலாக நீட் தேர்வு இந்தியாவுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போ இந்த நீட்டுக்கு காரணமே திமுகவும் காங்கிரசும். ஆனால் இன்னைக்கு இதே ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் வெற்றி பெற்றால் நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம், அனிதாவுக்காக நாங்கள் முதல கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாரை ஏமாற்றுகிறீர்கள்? தமிழ்நாடு மக்கள் என்ன முட்டாள்களா, விவரம் இல்லாதவர்களா? நிச்சயமாக இல்லை. எல்லோருக்கும் நன்கு தெரியும் உங்களுடைய நிலைப்பாடு, தெரியும் உங்களுடைய இரட்டை நிலைப்பாடு. காவிரியிலே ஹைட்ரோ கார்பன் திட்டம், இதை கையெழுத்திட்டது ஸ்டாலின். ஆனால் இன்று அதை எதிர்த்து நான் போராடுவேன். அவரே கையெழுத்து போடுவாரா, அனுமதி கொடுப்பாரா? அவரே எழுத்து போடாருவார். வெட்டியது கலைஞர். அந்த ஸ்டெர்லைட்டுக்கு விரிவாக்கம் செய்ய அனுமதி கொடுத்தது அப்பொழுது தொழில்துறை அமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு ஸ்டெர்லைட் எதிர்த்து அவர் போராடுவார்.